திண்டுக்கல் பாராளுமன்ற தொகுதியின் பாஜக கூட்டணியின் பாமக வேட்பாளர் திலகபாமா இன்று காலை பழனி சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட பகுதிகளில் தேவர் சிலை, பேருந்து நிலையம், பாலசமுத்திரம், பாப்பம்பட்டி, நேக்காரப்பட்டியில் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வந்தார். முதலில் பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்திய பின்னர் பிரச்சாரத்தை துவங்கினார். அப்போது பேசிய திலகபாமா, மத்திய அரசின் பிரதமர் மந்திரி காப்பீட்டுத் திட்டத்தை திமுக அரசு கலைஞர் காப்பீட்டுத் திட்டம் என மாற்றி வருவதாகவும், சாராயை கடையை திறக்க முயற்சிப்பவர்களை துரத்திவிட வேண்டும் எனவும், பழனி அடிவார பகுதியில் கிரிவல பாதையில் சாலையோர கடைகள் அகற்றப்பட்டதால் ஆயிரக்கணக்கான குடும்பங்கள் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும், வியாபாரிகளுக்கு எந்த ஒரு மாற்று ஏற்பாடுகளையும் செய்யவில்லை என்றும் குற்றம் சாட்டினார். சாமானியர்களுக்கு பிரச்சனை என்றால் ஓடிவரும் கம்யூனிஸ்ட் ஓடி வருவார்கள், ஆனால் இப்போது இருக்கும் கம்யூனிஸ்ட்காரர்கள் வேற மாதிரி உள்ளதாகவும் தெரிவித்துள்ளார். நேற்று விடுதியில் மேற்கூரை இடிந்து விழுந்து மாணவிகள் காயமடைந்துள்ளனர். கட்டிடங்கள் கட்டுவதில் திமுக அரசு ஊழல் செய்துள்ளது இதன் மூலம் தெரிய வந்துள்ளதாகவும் பேசினார். மக்களுக்கான திட்டங்களை செய்யாதவர்களை தூக்கி எறிந்துவிட்டு எப்போதும் திமுக மற்றும் அதிமுகவிற்கு மாற்று பாமக பாஜக கூட்டணி தான் என்றும் தெரிவித்து பொதுமக்களிடம் வாக்குகளை சேகரித்து வருகிறார். திண்டுக்கல் தொகுதியை 4 அமைச்சர்கள் தூக்கி எறிந்துவிட்டு மாம்பலம் சின்னத்தில் வாக்களிக்க வேண்டும் என கேட்டுக்கொண்டார். தொடர்ந்து அடிவாரம் பகுதிகளில் உள்ள கடைகளில் பிரச்சாரம் மேற்கொண்டு பஞ்சாமிரதம் விற்பனை செய்யும் கடைகளில் பக்தர்களுக்கு பஞ்சாமிரதம் விற்பனை செய்தும் குதிரை வண்டியை இயக்கியும் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். ஆதி திராவிட விடுதியில் நேற்று இடிந்து விழுந்து மாணவிகள் அடிபட்டிருக்கிறார்கள், சமய சேவர்கள் அடிபட்டிருக்கிறார்கள், கட்டடத்தில் ஊழல் எல்லாத்திலையும் 40% போய் 60% பாக்கெட்டுக்கு போயிட்டு இருக்கு. இந்த கமிஷன் கரப்ஷனை தூக்கி எறிய வேண்டிய காலகட்டம் இது. நண்பர்களே, பெரியோர்களே, ரெண்டே ரெண்டு விஷயம்தான், மக்களுக்கான திட்டமிட தெரியாதவர்களை தூக்கி எறிந்து விட்டு, ஏன்னா 20 ஆண்டுகளுக்கு மேலாக திமுக வேணும்னா அதிமுக, அதிமுக வேணும்னா திமுக, இப்படி தானே போட்டுட்டு இருந்தோம். மாற்று கிடைக்கல. இன்னைக்கு மாற்றாக பட்டி வீரம்பட்டில் மண் சுயமரியாதை மண்ணில் பிறந்த நான் சுயமரியாதை மண்ணில் பிறந்தவள், இங்கு இருக்கின்ற ஒவ்வொருவரும் சுயமரியாதையோடு வாழ வழிவகை செய்ய ஒரு 5 ஆண்டுகளை தாருங்கள். மாற்று சித்தாந்தங்களை, மாற்று திட்டங்களை, மாற்றமும் முன்னேற்றமும் சேர்ந்த திட்டங்களை, சாராய கடையை மட்டும் சிந்திக்க தெரிந்தவர்களை தூக்கி எறிந்து விட்டு, கமிஷன் கரப்ஷன் மட்டும் யோசிக்க தெரிந்தவர்களை தூக்கி எறிந்து விட்டு ஒரு மாற்ற யோசியுங்கள். இந்த 4 அமைச்சர்களும் திண்டுக்கல் நாடாளுமன்ற தொகுதியை உங்களுக்கு யாரும் தெரியும் நாசமா ஆக்கி இருக்கிறாங்க, அவர்களை தூக்கி எறியுங்கள் என்று உங்களை அன்போடு கேட்டுக்கொண்டு